மாணவர்களுக்கு வணக்கம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பாடம் தமிழ் தலைப்பு கடிதம் இப்ப வர கடிதத்துல விடுப்பு விண்ணப்பம் அதாவது லீவ் லெட்டர் எப்படி எழுத போகிறோம்னு பார்க்க போறோம் விடுப்பு விண்ணப்பம் நம்ம யாருக்கு கேட் யாருக்கிட்ட கேட்டு எழுதுவோம் ஆசிரியர்கிட்ட கேட்டு எழுதுவோம் அனுப்புனர் நீங்க தான் மாணவர்கள் அனுப்புனர் உங்களுடைய பெயர் மாணவரோ அல்லது மாணவியோ தங்களுடைய பெயரை எழுதணும் முகவரி அப்படின்ற இடத்துல பள்ளியின் முகவரியை தான் எழுதணும் உங்களுடைய வீட்டு விலாசம் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நீங்க எழுதக்கூடாது கூடாது பெருனர் ஆசிரியர் கடிதம் பெறுபவரின் பெயர் மற்றும் முகவரி ஆசிரியர் தான் உங்களுடைய கடிதத்தை பெற்றுக்கொள்வார் அவருடைய ஆசிரியர் அப்படின்னு மட்டும் போட்டா போதும் அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் மற்றும் பள்ளியின் முகவரி கடித செய்தி கடித செய்தி அப்படின்னா பாடி ஆஃப் த லெட்டர் நீங்க கடிதத்தின் உள்ள கிட்ட என்ன கேட்டு எதுக்காக இந்த லீவ் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்ற அந்த முக்கிய குறிக்கோள் கான்செப்ட எழுத போறது கடித செய்தி அப்படின்னு சொல்றோம் அனுப்புனர் அப்படின்ற அந்த இடத்துல உங்களுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்லயுமே கார் புள்ளி அதாவது கமா போட்டு எழுதணும் இப்ப கடிதத்தை பார்ப்போம் விடுப்பு விண்ணப்பம் லீவ் லெட்டர் நாள் நீங்க என்னைக்கு லீவ் எடுக்க போறீங்களோ என்னைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களோ அந்த லீவ் லீவ் லெட்டர் டேட்டா மென்ஷன் பண்ணணும் இடம் உங்க பள்ளி இருக்கிற இடமும் அல்லது உங்களுடைய வீடு இருக்கிற இடமும் ஒன்றா இருந்தா அதே ஊர் பெயரை எழுதணும் அனுப்புனர் நீங்க தான் மாணவராகிய உங்களின் பெயர் மாணவன் அப்படின்னா ஆகாஷ் மாணவி அப்படின்னா ஸ்வேதா அப்படின்ற பெயரை குறிப்பிடணும் உங்க பெயருக்கு இறுதியில கார்புள்ளி கமா போடணும் ஐந்தாம் வகுப்பு அ பிரிவு அ பிரிவு அப்படின்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி செக்ஷனை குறிப்பிடணும் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி திருநின்ற ஊர் உங்களுடைய அந்த குறியீட்டு எண்ணையும் போட்டு எழுதணும் பின்கோடு சொல்றோம் இல்லையா அந்த பின் கோடையும் போட்டு எழுதணும் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நிறுத்தர் புள்ளி பெருனர் உங்களோட கடிதத்தை பெறப்பூடியவர் ஆசிரியை பெண்பால் பெண் ஆசிரியரா இருந்தா ஆசிரியை அப்படின்னு குறிப்பிடணும் ஆண் ஆசிரியரா இருந்தா ஆசிரியர் அப்படின்னு குறிப்பிடணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுப்பு முகவரியத்தான் இங்கேயும் குறிப்பிடணும் ஐந்தாம் வகுப்பு ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் பள்ளி மேல்நிலைப்பள்ளி திருநின்றூர் போடணும் கடித செய்தி பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி எழுதுறோம்ன்றத பார்க்கலாம் மதிப்பிற்குரிய வகுப்பாசிரியை அவர்களுக்கு இப்ப உங்களுடைய கிளாஸ் டீச்சர் பீமேலா இருந்தா வகுப்பாசிரியை ஏற்கனவே கொஞ்சம் உங்களுடைய நினைவுல நிறுத்திக்கோங்க மதிப்பிற்குரிய வகுப்பாசிரியை அவர்களுக்கு பொருள் என்ன கேட்டு நீங்க உள்ள எழுதுறீங்கன்றதுனால பொருள்ல விடுப்பு வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்கோம் வணக்கம் நான் என் அக்காவின் திருமணத்திற்கு செல்வதால் இங்க தேதி நீங்க என்னைக்கு விடுப்பு எடுக்க போறீங்களோ அந்த தேதியிலிருந்து எத்தனை நாள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லணும் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரை அப்படின்னு நானு ஒரு குத்துமதிப்பா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தேதியை குறிப்பிட்டிருக்கேன் ஆகிய நான்கு நாட்கள் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கள் கீழ் படிந்துள்ள மாணவன் மாணவன் பையனா இருந்தா உங்களுடைய பெயர் போடணும் ஆகாஷ் மாணவி அப்படின்னா ஸ்வேதா அல்லது உங்களுடைய பெயர் என்னவோ அதை குறிப்பிட்டு சொல்லணும் இதுதான் கடிதம் எழுத வேண்டிய முறை விடுப்பு விண்ணப்பம் நன்றி அடுத்த வகுப்புல சந்திப்போமா